பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஒரு ஆலயத்தில் அன்னைக்கு தான் புதுசாக வந்த ஒரு வாலிபன், ஐயா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போகிறதுக்கெல்லாம் வாசல் இருக்குங்கிறாங்களே, அதுக்கு உங்ககிட்ட திறவுகோல் இருக்கா அப்படின்னு கேட்டு கேலியாக பேசினான். அதுக்கு அந்த போதகர் சொன்னார், இல்லைப்பா, மத்தேயு 16:19 போட்டிருக்குது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். உடனே வாலிபன் கேட்டான், அதுக்கு எவ்வளோங்க பணம் ஆகும் அப்படின்னு. அப்போ அந்த போதகர் சொன்னார், பணம் பாதாளம் வரைக்கும் போயும்பா, ஆனால் பணம் பரலோகம் வரைக்கும் பாயாது. அதனால தான் சொல்கிறாங்க, பணம் பாதாளம் வரைக்கும் பாயுமா, அது எவ்வளோ தூரத்துக்கு பாயும், பாதாளம் வரைக்கும், ஆனால் பரலோகம் வரைக்கும் வராது. நீ என்ன செய்யறேன்னா, சொர்க்கத்துக்கு போகிறது இலவசம், நரகத்துக்குள்ளே போகிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னதும், அது எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ போதகர் சொன்னார், சூதாடுறதுக்கு பணம் வேணும், மது அருந்துறதுக்கு பணம் வேணும், சிகரெட்டு புகைக்கிறதுக்கு பணம் வேணும், கூடாத இசை படங்களை பார்க்கறதுக்கு பணம் வேணும், பாவத்தோடு பயணிக்க கண்டிப்பாக பணம் வேணும், அதை நீயே யோசிச்சு பாருப்பா. ஆனால் பல்லவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பணமே தேவையில்லை. அது எப்படி, அன்பு காட்டுறதுக்கு பணம் தேவையில்லை, கடவுளை கும்பிடுறதுக்கு பணம் தேவையில்லை, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய சேவை செய்கிறதுக்கு நம்மளோட உழைப்பே போதும், அதுக்கு பணம் தேவையில்லை, உபவாசம் இருக்கிறதுக்கு பணம் தேவையில்லை, இன்னொருத்தவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு பணம் தேவையில்லை, நம்மளை நாமளே தாழ்த்தி நம்முடைய கண்ணோட்டங்களை எல்லாம் திருத்திக்கிறதுக்கு பணம் தேவையில்லை, எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு பணம் தேவையில்லை, கடவுளுடைய பெயரை சொல்லி துதிப்பதற்கு பணம் தேவையில்லை. நீ எந்த ஒரு ஊழியத்தையும் கத்தருக்கு செஞ்சாலும் மனதிற்கு செஞ்சாலும் அதுக்கெல்லாம் பணம் தேவையில்லை. அப்போ போதகர் கேட்டாரு, பணம் கொடுத்து நரகத்துக்கு போக போறியா, இல்லை இலவசமா சொர்க்கத்துக்கு போக போறியான்னு கேட்டார். பையன் என்ன சொன்னா தெரியுமா, ஐயா பணம் செலவு இல்லைன்னு சொன்னான், நிச்சயமா அது சொர்க்கம்தான், இன்னையிலேருந்து நான் இப்பவே செலவில்லாத சொர்க்கத்தை சொந்தமாக்கிக்கிறேன்னு சொன்னான். நீங்க எப்படி?